Welcome to our 31st online class for 5th standard mathematics, chapter 6, factors and multiples. Example 13, we already have divisibility rule. Divisibility rule la over number ku enna rule ngiradha nama pona class la telivave paathutoma. Last nama enna paatho appadina multiples of co prime. இப்ப ரெண்டு நம்பர் 2 3 அப்படிங்கிற ரெண்டு நம்பர் இருக்குன்னா இது ரெண்டு நம்பருமே கோ ப்ரைம். இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம மல்டிபிள் பண்ணோம்னா ஆன்சர் என்ன கிடைக்கும்? 6. ஸோ ஒரு நம்பர் 2 டிவைட் ஆகி 3 டிவைட் ஆனிச்சுன்னா கண்டிப்பாக அந்த நம்பர் 6 டிவைட் ஆகும். ஓகேங்களா? இப்போ வந்து அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். செக் த டிவிசிபிலிட்டி ஆஃப் 19,440 by 18 டிவைட் பண்ணுற மாதிரி இந்த நம்பர் 18 டிவைட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு ரூல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அப் டு 10th டேபிள் வரை 11th வரைக்கும் தெரியும். அப்புறம் வந்து என்ன சொல்லியிருக்கோம், 25th தெரியும். அப்படி தானம்மா? இப்போ திடீர் 18 அப்படின்னு கேட்குறாங்க. 18 அப்படிங்கிறதுக்கு நம்ம ரூல்ஸ் படித்ததில்லை, ஆனால் நமக்கு என்ன தெரியும்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் கோப்ரைமா வந்துச்சு அப்படின்னா இது சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். ஸோ அது என்ன எப்படின்னு பார்க்கலாம். முதல்ல 18 ஃபேக்ட், அதாவது 18 எப்படி நமக்கு கிடைக்கிது அப்படிங்கிறதோட மல்டிபிள்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் உங்களுக்கு சொல்லணும்னா ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம்னு வச்சுக்கலாமா. 118 is 18. வேறு செகண்ட் டேபிளில் வரும் இல்லையா, 2 9 18. அப்புறம் தேர்ட் டேபிளில் வரும், 3 6 18. அவ்வளோதான், வேறு 18 எந்த டேபிளே வருமா? வரல. ஸோ இவ்வளவு தான் உங்களோட 18 மல்டிபிள்ஸ் எல்லாமே இந்த 118 is 18, 2 9 18, 3 6 18, அவ்வளவு தான். இப்போ இதில் இப்போ 118 அப்படிங்கிறது வந்து கோப்ரைமாக இருந்தாலும் அதை நம்ம விட்டுறணும். ஸோ அதை நம்ம எடுத்துக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து 1 டிவைட் ஆகக்கூடிய டிவிசிபிலிட்டி ரூல் தெரியாது, 18 டிவைட் ஆகக்கூடிய டிவிசிபிலிட்டி ரூலும் நமக்கு தெரியாது. நெக்ஸ்ட் 2 9, இந்த ரெண்டு நம்பருமே கோப்ரைமா. கோப்ரைம்னா என்ன அர்த்தம்னா இது ரெண்டுக்குமான ஃபேக்டர், அதாவது 2க்கும் 9க்குமான ஃபேக்டர், காமன் ஃபேக்டர் 1 மட்டும்தான் இருக்கணும். சரிங்களா? இப்போது 3 6 18 தான். இப்போது 3க்கும் 6க்கும் கோப்ரைமா செக் பண்ணி பாருங்கள். 3 ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 1 3 3 3, தேர்ட் டேபிளே வருவோம். ஃபஸ்ட்டு டேபிள் தேர்ட் டேபிளே வரும். 6 ஃபேக்டர்ஸ் எடுத்துக்கோங்க, 1 வரும், செகண்ட் டேபிளில் வரும், தேர்ட் டேபிளில் வரும். இப்போ இதுக்கு ரெண்டுக்கும் காமன் மல்டிபிள்னு பார்த்தீங்கன்னா 1, அதுக்கப்புறம் 3ங்கிறதும் இருக்குது. ஸோ இப்படி இருந்தால் இது கோப்ரைம் கிடையாது. சரியா? ஆனால் இந்த 2க்கும் 9க்கும் நீங்கள் ஃபேக்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், 2 ஃபேக்டர் 1 2 மட்டும்தான் இருக்கும். 9 ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 1 3 9, இந்த 3க்கும் அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 2 ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 1 2, அவ்வளோதான். 9 ஃபேக்டர் பார்த்தீங்க அப்படின்னா 9 ஃபேக்டர் எப்படி இருக்கும், 1 வரும், தேர்ட் டேபிளில் வரும், 9th டேபிளில் வரும். இது ரெண்டுக்குமான காமன் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 1 மட்டும்தான் இருக்குது, மற்ற எந்த இதுவும் காமனாக வரல. ஸோ இப்படி வரக்கூடிய நம்பர்ஸை தான் கோப்ரைம்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த 18 நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கிறோம், 2 9 18 அப்படிங்கிற கேல்குலேஷனை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். சரியா? த கோப்ரைம் ஃபேக்டர் ஆஃப் 18 ஆர் 18 கோப்ரைம் என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம், 2 and 9 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பர் 2 டிவைட் ஆகுதான்னு செக் பண்ண போகிறோம், இதே நம்பர் 9 டிவைட் ஆகுதான்னு செக் பண்ண போகிறோம். இந்த ரெண்டு டிவிசிபிலிட்டி ரூலுக்கும் இந்த நம்பர் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சுன்னா அந்த நம்பர் கண்டிப்பாக 18 டிவைட் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன், to check the divisibility of 19,440 by 18 அது டிவைட் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் செக் த டிவிசிபிலிட்டி ஆஃப் 19,440 by 2. இது நீங்கள் பார்த்தோன்னே சொல்லிடலாமா, லாஸ்ட் யூனிட் பேஸ் பார்த்தீங்கன்னா 0 முடிஞ்சிருக்கு. 0 முடிஞ்சிருதுன்னா அது வந்து ஈவன் நம்பர். ஸோ ஈவன் நம்பராக இருக்கக்கூடியதை 2 டிவைட் பண்ணும். அப்படி தானம்மா? ஹியர் இட் இஸ் அன் ஈவன் நம்பர். ஈவன் நம்பர் எங்கே இருக்கு? ஹியர் இட் இஸ் அன் ஈவன் நம்பர் இன் யூனிட் டிஜிட். யூனிட் பிளேஸில் உங்களுக்கு ஈவன் நம்பர் இருக்குது. ஓகேவா? ஹியர் இட் இஸ் அன் ஈவன் நம்பர், அதாவது ஈவன் நம்பர் இப்படி இருக்குன்னு எழுதலாம், இல்லை இது மொத்தமாகவே ஈவன் நம்பர் அப்படின்னு நம்மளால் கொடுத்துக்க முடியும். சரியா? ஸோ இது எல்லாம் இது வந்து ஒரு ஈவன் நம்பர், அதனால் இட் இஸ் டிவிசிபிள் பை 2. இது 2 டிவைட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம். நெக்ஸ்ட் செக் த டிவிசிபிலிட்டி ஆஃப் 19,940 by 9. 9 டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும். டிவிசிபிலிட்டி ரூல் 9க்கு என்னதுமா, இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பரையும் ஆட் பண்ணி கிடைக்கக்கூடிய சம்மை வந்து 9 வந்து டிவைட் பண்ணணும். ஸோ சம் ஆஃப் த டிஜிட்ஸ் போடுங்க, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள். 1 plus 9 10.
10 plus 4, 14. 14 plus 4, 18. 18 plus 0, நக்கு 18 தான். இந்த 18 வந்து is divisible by 9. 9 அல்லை இது divide ஆகும். அதனால் என்ன பண்ணில்லாம் therefore 90,490 is divisible by 9. அதனால் இந்த number 9 அல்லை divide ஆகும். So 2 அலை 9 அலை ஒரு number divide ஆகுதுனா, இந்த number கண்டிப்பா 18 அலையும் divide ஆகும். அப்படிங்கிற மாதிரி நம்ம எழுதியாச்சு. Next self practice 6B. 6B பார்க்கலாம். Second problem பார்க்கு போரும் சரியாம். இங்க என்ன கொடுத்திருக்காங்க? Test the divisibility of each of the following by 4 and 8. 4 அலை 8 அலையும் கொடுத்திருக்க நம்பர் எல்லாம் divide ஆகுதா? அப்படியினு check பண்ணுங்க அப்படியின் சொல்லிருக்காங்க. First நம்ம பார்க்கு போடிய problem வந்து B problem. B problem என்னதுமா? 41,084. இந்த நம்பர் 4 அல divide ஆகுதான் check பண்ணனோ, அப்படியோ 8 அல divide ஆகுதா, அப்படியினோ நம்ம check பண்ண போரும் சரியா. சரி, 4 கு 8 கு divisibility rule கிட்டத்தட்ட சேமாதா இருக்கும். என்ன 4 ஆயிருந்தா, the tens place unit place, last 2 digit 4 அல divide ஆனுச்சு, அப்படினா, the whole number 4 அல divide ஆகும் சரியா. 8 ஓட divisibility rule என்ன? Last 3 digit, அதாது 100 place, tens place, ones place. இந்த 3 place 8 அல divide ஆனுச்சு அப்படின்னா, இந்த whole number 8 அல divide ஆகும். இது தனமா நம்மலுடன் rule. So, first divisibility by 4. 4 அல divide ஆகுதா அப்படின்னு check பண்ண போரும். Here the number 84 formed by the tens and unit is divisible by 4. அதாது இங்க tens placeலையும் unit placeலையும் இருக்கக்குடிய number ஆன 84 வந்து 4 அல divide ஆகுது. சரியா, 4 அல divide பணி பாருங்க. First 8 மட்டு மைன்ல வச்சுக்குங்க, 2 4s are 8, அப்பிரு 4 1 4 is 4, அப்பே என்ன அர்த்தோம், 21 4s are 84, okay வா, so இப்போ 84 4 அல divide பண்ணும்னா 21 கடக்கிது, so full அது divide ஆக்குதுன் அர்த்தோம், therefore 41,084 is divisible by 4, 4 அல divide ஆக்குது. Next நம்ம என்னமா check பண்ணும்னோ, divisibility by 8, 8 அல divisible ஆக்குதா அப்படின் check பண்ணும். Here the number 084 is formed by the எப்படி form ஆகுது? Hundreds, tens and the unit is not divisible by 4. இது 8 அல, sorry, not divisible by 8. 8 அல இது divide ஆகல. நீங்கள் இது வேண்ணா check பணி பாருங்களா, 84 8 அல divide ஆகுதா அப்படின் check பணி பார்க்கலாமா? Let us check. பாருங்க, இங்க நம்ம check பணி இருக்கும். 84 நே எடுத்துக்கோங்களே, 10 8s are 80, அப்பு balance 4 இருக்குமாமா, அதுக்கடுத்து நம்ம divide பண்ண முடியாதில்லையா, so இந்த 84 அப்படிங்கிறு நம்பர் வந்து 8 அல divide பண்ண முடியல, அதனால் நம்ம என்ன சொல்லில்லாம், is not divisible by 8, and therefore 41,084 is not divisible by 8, அப்படின் சொல்லி, next self practice 6B இல் third problem, okay வா, check the divisibility of the following, குடுத்திருக்கதுக்கு check பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. இங்கை நம்ம B problem தாம் பண்ணிரும். இங்கை நமக்க 3 numbers இருக்கு. ஒன்று 17,852, இன்னும் 639,210 and 61,233 by 6. இந்த 3 numberையும் 6 divide பண்ணுதா அப்படின் சொல்லி கேட்கிறாங்க சரியா. அங்கு ஒரு நம்பருக்கு 2 நம்பர் divide ஆகுதான் check பண்ணோம். இங்கே 3 நம்பர் குடுத்துடு 6 அல divide ஆகுதா அப்படின் check பண்ணக்கு சொல்லிருக்கிறாங்க. 6 நாம் அது divisibility rule என்னமா? 6 கு அந்த நம்பர் 2 அலையும் divide ஆகுனும், 3 அலையும் divide ஆகுனும். ஏனா 2 3s are 6. So இது 2மே co-prime. Co-prime ஓட multiples நால கடைக்கு குடிய answers வந்து divide ஆகுதா அப்படின் சொல்லி பார்க்கப் போரும். பாருங்க, by the rule of divisibility by 6, divisibility அதாது 6 அல ஒரு number divide ஆகுதான் check பண்ணனும் அப்படின்னா, நமக்கு 2 விஷ்யம் தேவே, we need to satisfy, நம்ம எதல்லாம் satisfy பண்ணியாகுனோம், whether the given number is even or divisible by 2, அதாது குடுத்திருக்க number வந்து even ஆயிருந்து, அது 2 அல divide ஆகுதான் check பண்ணனும், 2வது என்ன விஷ்யம் நம்ம பண்ணனும் அப்படின்னா, and the given number is divisible by 3. 3 அல divide ஆகுதா அப்படினும் நம்ம check பண்ணனும். First இதை எழுத்திட்டுதான் அதுக்கடுத்து சம்முக்கு போனும் சரியாம். Next, first number என்னமா 17,852. அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணனும் check பணி பார்க்கப் போரும். Here the unit digit. Unit digit பார்த்தீங்க என்ன 2 தான். அப்பு நீங்க பார்த்தோனே சொல்லில்லாம் இந்த number 2 அல divide ஆகும் அப்படியின். Which is divisible by 2. 2 அல divide ஆகுதும் சொல்லியாச்சு. அடுத்து என்ன check பண்ணனும் 3 அல divide ஆகுதான் check பண்ணனும். அதுக்கு என்ன பண்ணனும் ஒவ்வரு அதது 1 plus 7 plus 8 plus 5 plus 2. இந்த மாதிரி தனித்தனி digit போட்ட add பணி பார்க்கிறோம் 23 அப்படியின் கடிக்கிது. 23 அப்படிங்கிறது third table answer எங்கியாச்சு வருமாமா, 7 3s are 21 வரும், அப்படி 8 3s are 24 போய்டும், 23 வராது,
so which is not divisible by 3 idu 3 ala divide agadhu onnu 2 ala divide aachu 3 ala mattum dhaan madam divide agala appo na 6 ala divide panna mudiyum podalama podakudadhu seriya so 3 ala divide agala appadina the number is not divisible by 6 6 alaiyum idu divide agadhu appdinu eludhirnom next one 6 la 29,210. So which is divisible by 3? The 21 is the third table answer. Our rule is 7 3 is 21. Abdin solita. So kandipa in the number 3 ala divide aakudhu. Paarenga in the number 2 ala divide aayiduchu 3 ala divide aayiduchu appadina in the 6,39,210 abingiradhu divisible by 6. Adanaley idu rendume 6 ala divide aagum. Next 61,233. इंगे पातींगे अप्रीना इदो यो यूनिट प्लेस ला 3 इरुक 3 इंगरदु ईवन नंबर कड़यादु इदु वंदा ऑड नंबर so here the unit digit is 3 unit digit 3 which is not divisible by 2 2 वाला इदु डिवाइड पन्ना मुडियादु first 2 वाले डिवाइड आगल अप्रीना निंगे 3 यला चेक पन्ननुन कुड़ा अवसी उल्ला सरिया hence 61,233 is not divisible by 6 அதனால இந்த நம்பர் 6 ஆல டிவைட் ஆகாது அப்படினு சொல்லிரலாம் நெக்ஸ்ட் நம்பர் என்ன அப்படினா சி ப்ராப்ளம் தி சி ப்ராப்ளம் 3032 2016 and 3750 by 12 இந்த மூணு நம்பரும் 12 ஆல டிவைட் ஆகுதான்னு செக் பண்ண சொல்றாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 12 ஓட கோ பிரைம்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணனும் அதுக்கு 12 ஓட ஃபேக்டர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் அதாவது 112 is 12 சரியா அப்புறம் என்ன இருக்கும் 2 6 12 அப்புறம் 3 4 12 வேற 12 எந்த டேபிள்லயும் வராது இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய 112 இஸ் 12 நமக்கு வேண்டாம் ஓகேவா சோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய ரெண்டுல எது கோ பிரைம்னு பார்க்கணும் 2 உம் 6 உம் கோ பிரைமாமா கண்டிப்பா கிடையாது இது ரெண்டுமே காமன் ஃபேக்டர் 2 ங்கிறது எக்ஸ்ட்ராவா வரும் சோ அது கிடையாது அதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 3 4 னு இருக்கு இது ரெண்டு கோ பிரைம் தானமா ஏனா இது ரெண்டுக்குமான காமன் ஃபேக்டர் 1 ஆ தான் இருக்கும் சோ இது இந்த நம்பரை நம்ம எடுத்துக்கலாம் the co-prime factors of 12 are 3 and 4 12 oda co-prime என்னனு பாத்தீங்கன்னா 3 யும் 4 னு எடுத்துக்கலாம் அப்போ கொடுத்திருக்க நம்பர் எல்லாத்துக்கும் நம்ம டிவிசிபிலிட்டி ரூல் எதுக்கு ரெண்டுக்கு செக் பண்ணனும் 3 ஆல டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணனும் 4 ஆல டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணனும் so the given number want to satisfy the rules of divisible by 3 and 4 so இங்க கொடுத்திருக்க நம்பர்ஸ் எல்லாமே divisible by 3 ஐயும் satisfy பண்ணனும் and 4 ஐயும் satisfy பண்ணனும் so first number க்கு செக் பண்ணி பார்க்கலாமா 3032 இதோட first number 3 ஆல டிவைட் ஆகுதா அப்படிதா செக் பண்ணனும் பாத்தீங்க அப்படினா இந்த டிஜிட்ஸ் எல்லாம் நம்ம தனித்தனியா ஆட் பண்ணி பார்க்கணும் 3 plus 0 plus 3 plus 2 இந்த மாதிரி போட்டு ஆன்சர் பாத்தீங்கன்னா 8 இது 3 ஆல டிவைட் ஆகுமாமா 8 கண்டிப்பா 3 ஆல டிவைட் ஆகாது so which is not divisible by 3 first ஒரு நம்பரால டிவைட் ஆகலனாலே நீங்க இரண்டாவது நம்பர்லாம் செக் பண்ணனும்னா கிடையாது ஏனா ஒரு நம்பருக்கு இல்லனாலே அது not divisible by 12 னு தான் நம்ம எழுத போறோம் சோ அதோட நிறுத்திக்கலாம் என்ன எழுதணும் hence 3032 is not divisible by 2 அப்படினு சொல்லி first sum முடிச்சு so next 2016 இத பாத்தீங்கன்னா இப்ப தனி தனியா பண்ணலாம் 2 plus 0 plus 1 plus 6 இது எதுக்காக பண்றோம் divisible by divisibility rule 3 காக பண்றோம் 9 which is divisible by 3 3 ஆல டிவைட் ஆகும் தானமா சரி விட்டுருங்க நெக்ஸ்ட் 4 ஓட divisibility rule என்ன லாஸ்ட் 2 டிஜிட் அதாவது 10th ப்ளேஸும் யூனிட் ப்ளேஸும் எடுத்துக்கறோம் அது வந்து என்ன இருக்கு 16 இந்த 16 ங்கற ஆன்சர் 4th டேபிள்ல வருதான்னு பாருங்க 4 4 16 வருது இல்லையா சோ கண்டிப்பா இந்த 2016 உம் 4 ஆல டிவைட் ஆகும் அப்படிதானமா சோ இப்போ என்ன எழுதுறோம் இன் 2016 ல the number 16 அதாவது யூனிட் 10th ப்ளேஸும் யூனிட் ப்ளேஸும் இஸ் டிவிசிபிள் பை 4 4 ஆல இது டிவிசிபிள் ஆகும் அதனால என்ன எழுதிரலாம் ஹென்ஸ் 2016 இஸ் டிவிசிபிள் பை 12 அதனால 2016ங்கிறது 12 ஆல டிவிசிபிள் ஆகும்னு எழுதிரலாம் நெக்ஸ்ட் நம்பர் 3750 சோ இப்போ 3 ஆல டிவைட் ஆகுதா செக் பண்றோம் 3 plus 7 plus 5 plus 0 15 answer is add panni parunga 3 plus 7 10 na 10 plus 5 15 15 plus 0 15 da so which is divisible by 3 3 ala divide aagum ena third table la 15 ra answer cut aagum
நெக்ஸ்ட் செகண்ட் ரூல் 4 ஆல் டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும். இன் 3750 இந்த 50ங்கறது லாஸ்ட் 2 டிஜிட் எடுத்துக்கோங்க. தி நம்பர் 50 இஸ் நாட் டிவிசிபிள் பை 4. 4 ஆல் இது டிவிசிபிள் ஆகாது. சரி, ஹென்ஸ் 3750 இஸ் நாட் டிவிசிபிள் பை 12. அதனால இது 12 ஆல் டிவைட் ஆகாது அப்படினா நம்ம எழுதி முடிச்சிரலாம். சோ இன் செல்ஃப் பிராக்டீஸ் 6B பேஜ் நம்பர் 67 ல செகண்ட் சம்ல நம்ம இந்த பி ப்ராப்ளம் மட்டும் பண்ணிட்டோம். அப்படிதானமா பேலன்ஸ் த ஏ ப்ராப்ளம், சி ப்ராப்ளம் அண்ட் டி ப்ராப்ளம். இட்ஸ் ஹோம்ஒர்க் ஃபார் யூ. அண்ட் தென் த சி ப்ராப்ளமில் நம்ம வந்து பி ப்ராப்ளமும் முடித்தாச்சு அண்ட் சி ப்ராப்ளமும் முடித்தாச்சு. ஏ ப்ராப்ளம் மட்டும் உங்களுக்கு ஹோம்ஒர்க். ஸோ 25னா லாஸ்ட் 2 டிஜிட் மட்டும் பாருங்கள். அது 25 டிவைட் ஆனிச்சுன்னா அந்த நம்பர் 25 டிவைட் ஆகும். இல்லை அப்படின்னா அந்த நம்பர் 25 டிவைட் ஆகாது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், வி வில் மீட் இன் அவர் நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ.